நான் டாக்டர் டி எஸ் சந்திரசேகர், ஜீரணத்துறை மருத்துவர், சென்னையிலிருந்து பேசுகின்றேன். முதல் தடவை வாக்களிப்பவர்களுக்காக இந்த செய்தியை நான் பகிர்கிறேன். மக்களை மக்களால் மக்களுக்காக ஆளும் முறைதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஜாதி மதம் இனம் ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஓட்டுரிமை வாக்குரிமை ஆகும். இந்த வாக்குரிமைக்காகவே பல நாடுகள் பல ஆண்டுகளாக புரட்சி செய்து வாக்குரிமையை வாங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் அதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய இளைஞர்களுக்கு புரிய வேண்டும். முதல் தடவை வாக்களிப்பவர்கள் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தாமாகவே முன்வந்து வாக்களிக்க வேண்டும். என்னுடைய ஒரு ஓட்டு மூலம் என்ன கிடைக்கப் போகிறது என்று இளைஞர்கள் நினைக்கலாம். நீங்க சரித்திரத்தை புரட்டி பார்த்தால், ஒரு ஓட்டின் மூலமாகவே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய அரசியல் மாற்றங்கள், அதனால் வாழ்க்கையில் பொதுமக்களுக்கான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதை குறைவாக எடை போடக்கூடாது. உங்களுடைய கருத்தில் உள்ள சிறந்த மனிதர் உங்களை ஆள வேண்டும் என்றார், உங்களுடைய சிந்தனையில் உள்ள ஒரு நல்ல மனிதர் உங்களை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். அந்த ஓட்டுரிமையை தவறாமல் பயன்படுத்தி சிறந்த நபரை நம்முடைய அரசியலில் நம்மளை ஆள வேண்டும் என்ற கருத்தோடு ஓட்டுரிமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி.